கொண்டாய பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அண்ணுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கன் மாதரார்த்திரத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. திருமணிசியாழ்வார் கண்ணனி பூவுலகத்திலே அவதரித்து எத்தனை மாயமாக எத்தனை ஆச்சரியமாக வியக்கத்தக்க சேட்டிதங்களை பண்ணினான் என்ன இந்த போஷரத்தாலே சொல்கிறார். கண்ணனும் பலராமனுமாக சேர்ந்து உலகத்துக்கு உஜ்ஜீவனத்துக்காக எத்தனையோ சேட்டிதங்களை செய்கிறார்கள். அதிலே சாம்பன் துரியோதனனுடைய பெண்ணான லக்ஷ்மணாவை கல்யாணம் பண்ணி கொண்ட கோபப்பட்ட கௌரவர்கள் எல்லாம் சாம்பனை கட்டிப்பிடித்து வைத்தார்கள். பலராமன் வந்து நியாயம் பேசி பார்த்தார், கௌரவர்கள் கேட்கவில்லை. கோபமுற்ற பலராமன் தன்னுடைய கலப்பையாலே ஹஸ்தினாபுர நகரத்தையே ஒரு படக தூக்கரா போல தூக்கி கங்கையில கொண்டு போய் கவிழ்க்க பார்த்தார். அப்பதான் மொத்த பேரும் ஓடி வந்து தமேவ சரணம் ஜக்முகு ச குடும்பா ஜிஜீவிஷாவகா ச லக்ஷ்மணம் புரஸ்கிருத்திய சாம்பம் பிராஞ்சலய பிரபும் சாம்பன வணங்கினார்கள். லக்ஷ்மணாதேவியை கொண்டு வந்து முன்னிறுத்தி அனைவரும் பலராமனிடத்துல சரணாகதி செய்தார்கள். ராம ராம அகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் நக குபுத்தீனாம் சந்துமர்க்கஸ்ய அதிக்கிரமம். அப்பதான் ஆதிசேஷ அவதாரமான பலராமனை வணங்குகிறார்கள். ஹே ராம ராம, இப்பதான் உன் பெருமையை தெரிஞ்சிட்டோம். அகில ஆதார, அகிலத்துக்கும் ஆதாரமாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் என்ன? நாம் இருக்கிறது 7-16 லோகங்கள் கொண்ட அண்டம். இந்த அண்டத்தையே ஆதிசேஷன்தான் தன் தலையால் தாங்குகிறார். அப்ப நம்ம மொத்த பேருக்கும் ஆதாரம் அவர். பிரபாவம் ந விதாமதே, உம்முடைய இப்பேற்பட்ட பிரபாவத்தை அறிந்திருந்தும் மறந்து போனோம். மூடானாம் நகா குபுத்தீனாம், தவறான புத்தி தாழ்ந்த புத்தி கொண்ட எங்களை மன்னித்தருள்வீர். துவமேவ மூர்த்தின மறந்த லீலையா பூமண்டலம் விபர்ஷி சஹசிர மூர்த்தன், 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனாய் நீரே இந்த பூமி எல்லாவற்றையும் தாங்குகிறீர். இப்போதும் ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம் காஞ்சிபுரத்துல முதல் திவ்யதேசம்னு சொல்லணும்னா ஊரகத்தானுடைய திவ்யதேசம் தான். நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா. இனமா திருமங்கியாழ்வார் ஒரே போஷரத்தில் எத்தனை திவ்யதேசங்களை பாடியிருக்கார். அதுல ஊரகத்தான் அழகிய ஆதிசேஷ வடிவத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் திரு கண்ணனமது பாயசம் பண்ணி இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. அந்த பெருமாளை சேவிச்சுன்றோம்னாலே ஓ ஆதாரமாக இருந்து ஆதிசேஷனாக இருந்து இவரே உலகை தாங்குகிறார் போலும். அதைத்தான் இப்ப இவா புரிஞ்சின்றா, உலகத்தையே நீர் தாங்கறீர். நாங்க வந்து உம்மகிட்ட அபச்சாரப்பட்டோம்னா தலைய ஒரு அசைச்சு அசைச்சுன்னா மொத்த பேரும் கவிழ்ந்து ஊந்துட மாட்டோமா? இந்திரபிரஸ்த நகரமே படகு போல கங்கையில கவிழ்ந்து போடும் போல் இருக்கே, கோபப்பட வேண்டாம். கோபஸ்தைல கிசக்ஷார்த்தம் ந த்வேஷாத்து நச்ச மத்சராது விப்ரதோ பகவன் சத்தம் ஸ்திதி பாலன தத்பரஹ நமஸ்தே சர்வபூதாத்மன் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உரைபவரே உமக்கு வணக்கம். இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ஆதிசேஷனை வணங்கக்கூடிய ஸ்லோகங்கள். நமஸ்தே சர்வபூதாத்மன் சர்வசக்தி தராவ்ய குறைவற்றவனாய் ஆதி அந்தங்கள் இல்லாதவராய் எப்போதும் எந்த கஷ்டமும் இல்லாதவராய் அனைத்து சக்தியும் படைத்தவரே விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து துவாம்பயம் சரணங்கதாக தேவரீரை அடியோங்கள் சரணமாக பற்றுகிறோம். ஒரு ஒரு இடத்துலதான் ஆதிசேஷனுக்கு பெருமை. எந்த திவதேசத்துக்கு போனாலும் சயன திருக்கோலம் இருந்தா பெருமாள் ஆதிசேஷனுக்கு மேலதான் சயனிச்சனுக்கு போறார். அதுலயும் பல திவ்யதேசங்களில் புஜங்க சயனம் தான், ஆதிசேஷ படுக்கை அதிலே தான் சயனம். இங்கிருந்து நேரே சிறுபுலியூருக்கு போனோம்னு வச்சுங்கோ, பெருமாள் கிருபா சமுத்திர பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். சின்ன திருக்கோலம் தான், பாலசயனத்துலதான் எழுந்துள்ள இருக்கார். அங்க இருக்கிற ஆதிசேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரம் அந்த திவ்யதேசத்தினுடைய புஷ்கரணிக்கு போனோம்னா தனியே ஆதிசேஷன் எழுந்துள்ள உள்ளார். அவருக்குன்னு மண்டபம், அவருக்குன்னு தனி திருமஞ்சனம், திருவாராதனம், போனகம், பிரசாதம் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது. அற்புதமான திவ்யதேசம். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா என்று திருமங்கியாழ்வாராலே 10 போஷரங்கள் பல்லாண்டு பாடப்பெற்ற திவ்யதேசம். திருமாமகள் மருபும் சிறுபுலியோ சலசயனத்து அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. அருமா கடல் அமுது தமிழ் எவ்வளவழகா சம்ஸ்கிருதத்தை ஆழ்வார் தமிழ் படுத்தி கொடுத்திருக்கார் பாருங்க. கிருபா சமுத்திரம் வடமொழி, அருமா கடல் அமுது தென்மொழி,
அந்தந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு ஆழ்வார்களே தங்கள் போஷரங்கள்ல தமிழ் சொல்லை எழுதி வச்சிருக்கா. அது அப்படியே எடுத்துட்டோம்னாவே போறோம். அப்ப கிருபா சமுத்திர பெருமாளே நமஸ்காரம் சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம். அருமா கடலமுதே வாழி அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு போறோம். அப்ப அங்க பார்த்தோம்னாலும் ஆதிசேஷனுக்கு பிரபாவம் அதைத்தான் இங்க கொண்டாடுறார். விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து துவாம்பயம் சரணங்கதாக தேவரீரை சரணமாக புகுந்தோம் ரட்சித்து கொடுக்கவன்னு பிரார்த்திக்க துரியோதனன் முதலான எல்லாரையும் பலராமன் மன்னித்தார். துரியோதனஹ பாரிபருகம் குஞ்சரானு ஷட்டிகாயனானு 60 வயசு கொண்ட யானைகள் 1000 யானைகளை துரியோதனன் இவருக்கு பரிசாக கொடுத்தான். ததௌச்ச துவாதசசதானி அயுதானி துரங்கமானு ரதானாம் ஷட் சஹசிராணி அதை தவிர தேர் 60000 தேர்கள் இத்தனையும் பெற்று மன்னித்து விட்டார். ததப்பிரவிஷ்டா சபுரம் ஹலாயுதா சமேத்திய பந்தூன் அனுரத்த சேதசக தன்னுடைய புது மாட்டு பெண்ணையும் பிள்ளையையும் சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் அழித்து கொண்டு தன்னுடைய ஊருக்குள்ள நுழைந்தார். அத்தியாபிச்சபுரம் கேட்டது சூச்சயத்து ராமவிக்கிரமம் பலராமனுக்கு இருக்கிற பலத்தை இப்போதும் கங்கைக்கு தென்புறத்த ஹஸ்தினாபுரம் உயர்ந்திருந்து பறைசாற்றுகிறது. சமுன்னதம் தட்சிணதக கங்காயாம் அனுதிருஷ்யதே கங்கைக்கு தென்புறத்தில் ஹஸ்தினாபுரம் உயர்ந்திருக்கிறது. இத கலப்பையால தூக்கி வசத்துட்டார் ராமனுடைய பராக்கிரமம் என்ன இப்பவும் தெரிஞ்சுக்கிறோம். இனி அதற்கு அடுத்தது நாரதர் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வரார். அவருக்கு ரொம்ப வியப்பு. அவர் கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. கண்ணனோ 16108 பேரை கல்யாணம் பண்ணிட்டவர். நித்திய இந்த கண்ணன் எப்படி வா இத்தனை பேரையும் சந்தோஷமா வச்சுக்கிறார் இதை தெரிஞ்சுக்கணும்னு ராமருக்கு நாரதருக்கு ரொம்ப ஆசை. சரி கண்ணனை பார்ப்போம், இந்த விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம், இவர் எப்படி குடும்பம் நடத்துறாருன்னு பார்ப்போம். எனக்கு கிரகஸ்த தர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. பிரம்மச்சாரி தர்மம் சிறந்தது, சந்நியாச தர்மம் சிறந்தது, கிரகஸ்த தர்மம் நிச்சயமா சிறந்தது. இப்ப நாம யாரும் சன்னியாசியா இருந்தா மட்டும்தான் உயர்த்தி நினைச்சுக்க வேண்டாம், பிரம்மச்சாரியா இருந்தா மட்டும்தான் உயர்த்தி. அப்ப அவர்கள் தான் மோட்சம் போலமா? சன்னியாசிகள் மட்டும்தான் முக்தி அடைய தகுதி படைத்தவர்களா? அப்படி ஒண்ணும் இல்லையே. கிரகஸ்தனும் மோட்சத்துக்கு போலாம், சன்னியாசிகளும் போலாம், பிரம்மச்சாரிகளும் போலாம். சன்னியாசிகளுக்கு சிறப்பு முற்றும் துறந்திருக்கிறார்கள்ங்கிறது சிறப்பு. ஆண்டாளே போஷரத்தில் உள்ளத்துல செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுந்தார்னு சொல்லலையா? செங்கல் பொடிக்கூரை செங்கல் வர்ணத்துல சிகப்பு வர்ணத்துல ஆடை அணிந்திருக்கிறார்கள். வெண்பல் தவத்தவர் பல்லு வெளுப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? வெளியில சிகப்ப தள்ளிவிட்டா வாய்க்குள் உடம்புக்குள் வெள்ளைய வச்சிருக்காருன்னு அர்த்தம். உள்ள வெண்மைய வச்சிருக்கோம்னா உள்ளுக்குள்ள சத்தகுணம், வெளியில சிகப்ப தள்ளிட்டோம்னா வெளியில ரஜோகுணத்தை தள்ளிட்டோம். இது மனசளவில் இருக்கிற சந்நியாசம், மனசளவில் இருக்கிற பிரம்மச்சரியம். அத கிரகஸ்த தர்மத்துல இருந்துட்டே பண்ணலாமே. கிரகஸ்தனா இல்லறத்துல வாழ்ந்து கொண்டே மோட்சத்துக்கு போலாம், அப்படி சிறந்த தர்மத்தை அனுஷ்டிக்கலாம். அதைத்தான் கண்ணன் பண்ணி காட்டிருக்கார். அத்தனை பேருக்கும் முன்னோடியா இருந்திருக்கார் நாரதர். கண்ணனை தரிசிக்கிறதுக்கு போறார். நரகம் நிகிதம் சுத்வா ததோத்வாஹம் ச யோஷிதாம் கிருஷ்ணே நைகேன பக்வீனாம் தத்திதிருக்ஷு ஸ்ம நாரத. நாரதருக்கு ரொம்ப வியப்பு. நரகாசுரனை கண்ணன் முடிச்சுட்டான். அப்ப 16000 சொச்சம் பேர் அங்க சிறைப்பட்டு இருந்தார்கள். மொத்த பேரையும் கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னவா குடுத்தனம் பண்றாருன்னு பார்ப்போம். என்ன வந்து சேர்ந்தார்? சித்திரம் பதைத தேகேன வபுஷா யுகபத்து பிருதக் கிருஹேஷு துவயஷ்ட சாஹசிரம் ஸ்திரிய ஏக உதாகவது. 16100 பேருக்கும் 16100 மாளிகை கட்டி வச்சிருக்காங்க. அத்தத்தனை பேருக்கு அத்தத்தனை கட்டில், அத்தத்தனை சமையலறை, அத்தத்தனை வேலையாட்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். இவரும் 16100 திருமேனிகளை எடுத்துக்கொண்டார். கண்ணனே 16100 கண்ணன் ஒரு பெண்ணோட வீட்டிலையும் அவளவளோட ஒழுங்கா கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். ராமன் ஏகதார விரதம், ஒரே பத்னி, ஒரே சொல், ஒரே பிறவி, ஒரே ஊர், ஒரே பிறப்பு, ஒரே அம்பு, எல்லாம் ஒண்ணும். கண்ணனுக்கு எல்லாமே பல. ஏகதர ஜன்மனி கிருஷ்ணமாவே துவே மாதரவுச்ச பித்தரவுச்ச குலே அபி துவே. குரத்தாழ்மா ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அத்தனையும் ஒண்ணு ராமனுக்கு, எல்லாமே ரெண்டு கண்ணனுக்கு. இவனையும் அதே ஆசையோட அனுபவிக்கிறோம், அவனையும் அதே ஆசையோட அனுபவிக்கிறோம். ராமன் சொன்ன உண்மை உயர்ந்தது, கண்ணன் சொன்ன பொய் தாழ்ந்தது. சொல்லவே மாட்டோமே, கண்ணன் பொய்யே சொல்லலையே, கண்ணன் திருடவே இல்லையே, கண்ணன் தன் சொத்தை தான் சாப்பிட்டது திருட்டுக்கு சமமாகுமா? அதனால ராமன் பண்ணியிருந்தாலும் சரி, கண்ணன் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் அனுபாவியம், நம்மால நிச்சயம் அனுபவிக்கத்தக்கது.
16,100 உருவங்கள் எடுத்துவிட்டார் கண்ணன். இத்துத்சுகஹ துவாரவதீம் தேவரிஷி திரஷ்டும் ஆகதம். துவாரகா நகரத்துக்கு தேவரிஷி நாரதர் வருகிறார். உள்ள நுழையச்சேவே மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், தூரக்க ஆரவாரிக்க கூடிய மேற்கு சமுத்திரம் ஆச்சரியமா அத்தனையும் அவரை வரவேற்றது. ஊரை ஒரு தடவை சுத்தி பார்த்தார். அங்கே பிராசாத லட்சை நவபிர் ஜுஷ்டான் ஸ்பாட்டிக ராஜிதைகி மகா மரகத பிரக்யைகி ஸ்வர்ண ரத்ன பரிச்சதைகி. எங்கெங்கோ கோபுரம், ஆங்காங்கு அதை தாங்கி நிற்கக்கூடிய கலசங்கள், ஸ்வர்ணமயமான கலசங்கள், ஆங்காங்கு கட்டப்பட்டிருக்கிற தோரணங்கள், இங்கேயும் அங்கேயும் இருக்கும் குளங்கள், குளத்தை சுத்தி இருக்கிற மரகதமான படிக்கட்டுகள், ஸ்படிகத்தை போன்ற தண்ணீர், ஆங்காங்கு மயில் அகவுகிறது, குயில் கூவுகிறது, அனைத்து மான்களும் ஓடி ஆடி சஞ்சரிக்கின்றன. ஊர்னுடைய அழகையெல்லாம் பார்த்துன்னு போறார். தத்ர ஷோடசதிகி சத்ம சஹசிரைகி சமலங்கிருத்தம் விவேசேகதமம் சௌரேகே பத்ரீநாம் பவதம் மகது. அப்போது கண்ணன் இருக்கும் அந்தப்புறம் ருக்மிணி தேவியினுடைய அந்தப்புறத்தை நோக்கி போறார். கண்ணன் ஓடோடி வந்து இவருக்கு ஆசனம் கொடுத்து மரியாதை செலுத்துகிறான். தம் சந்நிரீட்சி பகவான் சஹசோத்திதா ஸ்ரீ ஸ்ரீ பரியங்கதா சகல தர்மபுருதாம் வரிஷ்டா ஆனம்ய பாதயுகலம் சிரசா கிரீட ஜுஷ்டேன சாஞ்சல ரவிவிஷதாசனே ஸ்வே. தன் ஆசனத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு அர்க்யம் பாத்யம் ஆச்சமனியம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவர் திருவடிகளை விளக்கி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கிறார். பேர்பட்ட அரசன் கண்ணன். ஆனா நாரதர் எப்பேற்பட்ட தேவ ரிஷி, பகவானிடத்திலேயே சித்தம் லயித்தவர். அவருக்கு வேண்டிய மரியாதைகளை கொடுத்தார். நான் என்ன உமக்கு செய்ய வேண்டும்? வாண்யாபிபாஷ்ய மிதையாமிருதமிஷ்டயாத்தம் பிராம பிரபோ பகவதே கரவாம ஹேகின். ஹே பகவதே, பகவானே நாரதரே ரிஷியே, உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நமக்கு இவ்வளவு மரியாதனை கொடுத்தியா? நைவாத்புதன் துவயி விபோ அகில லோகநாதே மைத்ரி ஜனேஷு சகலேஷு தமக்கலானாம். என் ஒத்தரிடத்தில் இல்லை, எல்லா ஜனங்களிடத்திலையும் நீ இப்படித்தான் நட்பை காட்டுகிறாய். எனக்கு மட்டுமா மரியாதை செய்தாய்? நிஸ்ரேயசாயகி ஜகஸ்திதர் அக்ஷணாபியாம் ஸ்வைராவதார் உருகாய விதாம சுட்டு. உன்னை எப்பேற்பட்டவன் சீமன் நாராயணன், நீ உன்னை மறைத்து கொண்டு மனுஷன் அறிந்து இத்தனை பேரோட பெண்களோட குடுத்தனம் பண்ணி கொண்டு ஒரு கிரகஸ்த தர்மத்தை இப்படி நீ கடைபிடிக்கிறாயே, இது தேவையா? எப்படி செய்கிறாயின்னு பார்த்து போக வந்தேன். சரி வாரும், உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று கண்ணன் அப்படியே சுத்தி பார்க்க அழைச்சின்னு போறார். ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறார். ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சி கொண்டிருக்கிறார். லாலயந்தம் சுதான் சிசுன்னு. மற்றொரு வீட்டுக்குள்ள போனார். மஜ்ஜனாய கிருத்தோத்யமம் குளிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கார். மற்றொரு வீட்டுக்குள்ள போனார். யஜந்தம் பஞ்சபெரும் மகைகி பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்குள்ள போனார். போஜயந்தம் விஜான் காபி அங்கிருக்கிற பிராமணோத்தமர்களுக்கு சோறு போட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்குள்ள போனார். தேவர்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு வீட்டுக்குள்ள போனார். யஜந்தம் சகலான் தேவான் காபி கிரதூபி ஊர்ஜிதைகி ஒரு இடத்துல சந்தியாந்தனம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு இடத்துல யாக யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கார், ஒரு இடத்துல தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கார். இப்படியே ஓரோ இடத்திலும் நியாயமான கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். யோகமாயோதயம் வீக்ஷ மானுஷீம் ஈயஷோ கதின். கண்ணன் சிரிச்சுண்டே நாரதரை பார்த்து சொல்றார், இதெல்லாத்தையும் பார்த்து நீர் மயங்கி போட வேண்டாம். மனுஷ தர்மத்தை அனுஷ்டிக்க அனைவருக்கும் முன்னோடியா இருக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சரியப்பட்டு நாரதர் நிற்கிறார். நாமும் வியந்து நிற்கிறோம்.